ஸோ இப்போ எந்த வீடியோ போட்டாலும் கிரானைட் த்ரீ டிப்பிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நானும் வந்து சர்ரா இந்த கிரானைட் த்ரீ ட்ரிப்ஸ் வச்சியோ இந்த கிரானைட் த்ரீ ட்ரிக்ஸை போட்டுடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நான் வந்து களத்தில் இறங்கிட்டேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், கிரானைட் த்ரீயில் இருக்கிற மர்மங்கள் ட்ரிக்ஸு ட்ரிப்ஸு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம் பிளே வீடியோவில் இந்த ட்ரிக்ஸு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அதனால் வந்து வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம இப்போ வந்து ஒரு லைக் ஒரு ஷேர் அப்படி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அப்படி நான் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லி நினச்சோங்களேன், இந்த ட்ரிக்கு உங்களுக்கு ஒர்க்கே ஆகாது, இது என்னோட சாபம்டா அப்படின்ற மாதிரி சாபத்தை வாங்கிக்கோங்க நண்பர்களே. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்குள்ளே போகலாம். எப்போ நல்ல வேலை இந்த தடவை நான் வந்து ட்ரிக்ஸுக்கு வந்து ஏதோ சொல்லுவேனே, என்ன சொல்லுவேன், ட்ரிப்ஸ் ட்ரிப்புன்னு சொல்லுவேன். நல்ல வேலை அப்படி வந்து பார்த்தீங்கன்னா வளரலை டே ஒன். ஸோ இப்போ வந்து என்னென்ன ட்ரிக்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே வந்து அசந்து போயிடுவீங்க. மெயினாக ரெண்டு ட்ரிக் இருக்குது, அதுதான் மெயின் ட்ரிக்கு. மீதி மூணு வந்து ஒரு நார்மல் ட்ரிக்கு தான். பட் அந்த ரெண்டு ட்ரிக்கை பார்த்தோன்னே அடாடா அடாடான்னுவீங்க. ஸோ என்னன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை கண்டுபிடிக்கணுங்க, வெப்பன் கீயை கண்டுபிடிக்கணும். ஸோ வெப்பன் கீ கண்டுபிடிச்சோன்னே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்கணும், உண்டிகோல். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட் பண்ணி தான் போடுவேன், ஏன்னா இல்லைனா அந்த வீடியோ வந்து பெரிய டியூரேஷன் ஆகிடும். இந்த சொட்டை கேள்வி வேறு எனக்கு ரொம்ப தருத்துதுரா சாமி. ஓகே வாங்க, இப்போ நம்ம வந்து லிஃப்ட் ஆன் பண்ணி விட்டுடலாம். போட்டு பேடாஸ் சொட்டை இஸ் அ பேடாஸ் சி, சொட்டை வந்து பேடாஸா சி, அதை பார்த்தாலே வந்து வாந்தி வருது. இதுக்கு பேடி பட்டேன்டா போடு விட்டு ஜி இஸ் அ பேடாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து மேலே வந்தாச்சு. ஆனால் பாய்களா கீழே போக வேண்டிய எண்ணியை இங்கே அனுப்பிச்சு விட்டீங்கடா. சரி பரவாயில்ல, இவ்வளோ தூரம் வந்தாச்சு. ஸோ இப்போ ஒன்றும் இல்லைங்க, கீழே போயிட்டு இப்போ என்ன பண்ணோன்னா இந்த ஸ்லிங் ஷாட் எடுத்துக்கணும். ஸோ இது எடுத்தோன்னே இப்போ பாருங்களேன், நான் வந்து இதை வச்சு பானை எடுக்க போகிறேன். டே என்னடா சொல்கிற, இது வச்சு தான் எல்லாருமே பானை எடுக்கலாமேடா, பானை எடுக்கிறது கல் வேணும் அப்படி தானே கேட்குறீங்க. கண்ணா, நான் சொல்கிற ட்ரிக்ஸில் உங்கள் பானையில் சி உங்கள் ஸ்லிங் ஷாட்டில் கல்லே தேவையில்ல. இப்போ பாருங்கள், டே என்னடா சொல்கிற, கல் இல்லாமல் எப்போ எடுப்பேன் தானே கேட்குறீங்க. நிறைய பேர் வந்து கல் எடுப்பீங்க, ஆனால் வந்து சுடும்போது தப்பாக சொல்றீங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு இந்த பிரச்சனையே வேணாம், இது இருந்தாலே போதும், நீங்கள் அதை எடுத்துடலாம். டே என்னடா என்னென்ன சொல்கிறீங்களோ நம்பவே போடாடா வீட்டுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். நான் வேறு பேசுகிற ஃப்ளோவில் அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சொன்னோம்ல இங்கே வந்து குனிஞ்சிட்டு இந்த ஸ்லிங் ஷாட் கீழே போடுங்க. இதேமாரி வந்து பார்த்தீங்கன்னு நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும். எது வரைக்கும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறிடுவீங்க, இந்த சேருக்கு மேலே ஏறுவீங்க. அது வரைக்கும் வந்து இங்கே பாருங்கள் இந்த ஸ்லிங் ஷாட்டை வந்து கீழே போட்டு கேட்ச் பண்ணணும், கீழே போட்டு கேட்ச் பண்ணணும். இதேமாரி வந்து கண்டினியூஸாக பண்ணிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் இப்படி கண்டினியூவாக பண்ண நீங்களே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஏறிடுவீங்க. இப்போ வெயிட் பண்ணுங்க, டக்கு டக்குன்னு போடுறேன். சீக்கிரம் போடுறாடே கோயால வெடிகுண்டு முருகே சைஸ் பேக் அப்படின்ற மாதிரி இப்போ பாருங்கள் போட்டு சம்பவம். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சம் மேலே ஏறி இருக்கேன், உங்களுக்கு கீழே பார்த்தாலே தெரியும். போட்டு சம்பவ சிவ சம்பவம் கிட்டத்தட்ட மேலே வந்தாச்சு. இன்னும் ஒரு நாலு தடவை போட்டால் வந்துடுவேன்னு நினைக்கிறேன். நீ வந்தாச்சா? ஏய் இல்லைங்க இல்லைங்க, இன்னும் ரெண்டுங்க, இன்னும் ரெண்டு போட்டால் வந்துடுவேன். சீரம் வந்துரு பார்த்தீங்களா, மேலே வந்துட்டேன். ஒன்றும் இல்லை, கீழே போட்டு கேட்ச் பண்ணுங்கள். இப்போது அங்கே பாருங்கள் சொட்டைக்கைவி வந்து வர முடியல, ஐயோ வர முடியல அப்படி சொல்லி பார்த்துட்ருக்கேன். இப்போ நீங்கள் வந்து அப்படியே சைலண்ட்டாக போனீங்கன்னா எடுத்துடலாம். எப்படி சமையா இருக்கா? பயங்கரமாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இப்போயே ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நிறைய பேர் இதை சுட்டாக கூட அதை வேற எங்கேயாச்சும் பறந்து போய் விழும். ஸோ நீங்கள் வந்து இப்படி ஈஸியாகவே எடுத்துடலாங்க, நீங்கள் சுடவே தேவையில்ல. ஸோ இன்னொரு பானை எப்படி எடுக்கிறதுன்னு கேட்குறீங்க, அதை நான் அப்புறமா தான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி நம்ம வேறு சில ட்ரிக்ஸு பார்க்கலாம். நான் சொன்ன தெரியுமா, மீதி வந்து கொஞ்சம் சாதாரண ட்ரிக்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை பார்க்கலாம். அதுக்கப்புறமா அந்த இன்னொரு மெயின் ட்ரிக், அதாவது இன்னொரு பானை எப்படி எடுக்கிறதுன்றத கடைசியில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ எப்படி இதை ஒர்க் பண்ணுறது அப்படின்னா, இந்த டோரை திறந்து விட்ருங்க. இந்த டோரை திறந்து ஐயோ ஏ போண்டா போடியே கிட்டு போண்டா வை நாரங்காலம் தெரியாமல் வருது. ஸோ இதை திறந்து விட்டுட்டு உக்காந்துட்டு அப்படியே பின்னாடியே போகிற பட்டனை கொடுத்து இதை ரிலீஸ் பண்ணிங்கன்னா போதும், ட்ராப் பண்ணிங்கன்னா நம்ம கார் உள்ளே வந்துடுவோங்க. பாருங்கள் சொட்டை கிழவியோட கார் உள்ளே நம்ம வந்து இப்போ பயணம் பண்ண போகிறோம். ஸோ செம்மையாக இருக்குல்ல? எஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ட்ரிப்பு தான். இது வந்து நீங்கள் ஹார்டு மோடு எக்ஸ்ட்ரீம் மோடில் சொட்டைக்கை வந்து தோற்றும் போது ஒழிச்சிக்கலாம். வந்து இந்த சொட்டை கழுவிக்கிட்டு வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு வேணும்னா, ஸோ அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற அது வந்து இங்கே இந்த இடத்து விட்டு போகிற வரைக்கும் நீங்கள் இப்படி ஒழிஞ்சிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான ட்ரிக்கு தாங்க. சரி ஓகே, இப்போ இந்த காருக்குள்ளேருந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போக வேண்டியதாக. எப்படி காருக்குள்ளேயே போய் காமிச்சிட்டேன்டா இந்த வீட்டிஜி. ஸோ அடுத்த ட்ரிக் என்ன அப்படின்னா வந்து
டபுள் அட்டாக். ஸோ சொட்டை வந்து முன்னாடி, மொட்டையை வந்து பின்னாடி அப்படின்ற சூழ்நிலையில் நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ இருங்க, நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சொட்டையை வர வச்சிடலாம். ஏ கேவி, சொட்டைகளவி எங்கடா சொட்டை, மேலேருந்து வருதா? ஓகே ஓகே, வா 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 வா. ஃபஸ்ட்டு இந்த கிழவியை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அதை கீழேருந்து நான் வர வைக்க போகிறேன். வா சொட்டை, வா சொட்டை, வா சொட்டை, தெரிக்க விடுவோம் பட்டாசு போல. வா சொட்டை, வா சொட்டை, வா சொட்டை. ஆ சொட்டை வருது, சீக்கிரம் கிழவி சீக்கிரம். நீ இவ்வளோ பொறுமையாக வந்தால் நான் எப்படி டிப்பிட்ருக்கு சொல்கிறது? நானும் வந்து என் நண்பர்களுக்கு அனைவருக்கும் டக்கு டக்குன்னு சொல்லி கொடுக்கலாம்னு பார்த்தா இந்த கிழவி ரொம்ப டிலே பண்ணுது ஃப்ரெண்ட். பாருங்களேன், வேண்டனே வந்து டே கண்ணா ட்ரிக்ஸ்லாம் சொல்லிக் கொடுக்காத கண்ணா, என் மானத்தை வாங்குறான் கண்ணான்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லுது. ஏன்டி கேள்வி, எத்தனை தடவை நான் அடிச்சிருப்பேன் உனக்கு? இங்கே பாரு, உன் ட்ரிக்கு எல்லாமே சொல்லி உன் மானத்தை வாங்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ டக்குன்னு வந்து மேலே வந்துருங்க. இப்போது நீங்கள் ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, இப்போ மொட்டையை வந்து பின்னாடி இருக்கான். ஓகேங்களா? ஸோ மொட்டை வந்து இப்போ பின்னாடி வரான், சொட்டை வந்து கீழேருந்து மேலே வருது. இப்போ நான் டபுள் அட்டாக்ல இருக்கேன், சொட்டை இங்கே வருது, மொட்டை பின்னாடி வரான். ஐயோ என்னடா பண்ணுறது, ரெண்டு பேரும் வராங்களே, நம்ம செத்துட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பதற தேவையில்ல. இங்கே வந்து ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்குது, அது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா அங்கே கப்போர்ட் இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ சொட்டை வருது, பின்னாடி மொட்டையை வரான்னு வச்சுக்கோங்களேன். இங்கே குனிஞ்சிட்டு இப்படி போனீங்கன்னா நீங்கள் கீழே போயிடுவீங்க. இது ஆக்சுவலி நிறைய பேருக்கு தெரியாது, ஏன்னா ஒரு கப்போர்ட் இருக்குனால அதுக்குள்ளே போக முடியாது நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. பட் அதுக்குள்ளேயும் போகலாம் அப்படின்றத நான் நிரூபிச்சிட்டேன். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா வந்து இப்போ பாருங்கள், நம்ம வந்து சொட்டை கிழவியை வெறுப்பேற்றலாம். ஆனால் நீங்கள் வந்து இந்த ட்ரிக்கு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடி வாங்கி தான் ஆகணும். பட் சொட்டையை கலாய்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரிக்கை நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரிக் வச்சு நீங்கள் பயங்கரமாக சொட்டையை கலாய்க்கலாம். ஸோ பானை இப்படி போட்டு விட்டிங்கன்னு நினச்சோங்களேன், நீங்கள் வந்து இந்த கல்லுக்கு மேலே ஏறிடுவீங்க. இது மேலே ஏறிட்டீங்கன்னா சொட்டையால் உங்களை பார்க்க முடியுமே தவிர எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் இதை வச்சு சொட்டையை வந்து சாக கூட அடிக்கலாம், பட் மொட்டையை சாப்பிடிக்க முடியாது. இதே என்னடா சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னீங்கன்னா நான் லைவ் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், செம்ம ஃபன்னு வந்து காத்துட்ருக்கு. இப்போ சொட்டைக்கவி வருதுங்களா, சொட்டைக்கவி வந்து இப்போ நான் பார்க்குமே தவிர அதால் என் மேலே ஒரு கையை கூட வைக்க முடியாது. ஓகேங்களா? பட் இப்போ இதே சினாரியோவில் மொட்டையை வந்தானா நினச்சவங்களேன், மொட்டையை நம்மளை சுட ட்ரை பண்ணுவான். அப்போ என்ன ஆகுதுன்றதை நீங்களே பாருங்கள். மொட்டையை வரானா, சுட வரானா, சுட்டுட்டானா, சொட்டை கேள்வி செத்துருச்சா? ஆனால் சோகமான விஷயம் என்னன்னா நம்மளும் செத்துருவோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சோகமான விஷயம். மற்றபடி நம்ம எஸ்கேப். ஓகேங்களா? ஸோ சொட்டையை வெறுப்பேற்றணுன்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் இந்த ட்ரிப்பை யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபைனல் ட்ரிக்ஸ் அது என்னது அப்படின்னா வந்து ரெண்டாவது பானை எப்படி எடுக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டாவது பானையும் எடுக்கிறது வந்து ஃபஸ்ட்டு பானை மாதிரி தாங்க, சிம்பிளுங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு பானையோட சிம்பிள்னே சொல்லலாம், டக்குன்னு எடுத்துடலாம். பட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பானை எடுத்தோம் பார்த்தீங்களா, அது தேவை. அது இருந்தால் தான் இந்த ரெண்டாவது பானை எடுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பானையை வந்து இங்கே தானே போட்டோம். ஸோ வாங்க போய் எடுத்துடலாம், சொட்டைக்கை வர நடிச்சிடுச்சு. ஓகே டேக் இட். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த பானை எடுத்தாச்சுங்க. ஸோ இது இப்போ எடுத்துட்டு குட்டு 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 குட்டுன்னு இப்போ நம்ம வந்து மேலே ஓட போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற நண்பர்கள் அனைவரும் லைக் பண்ணலாம்னா லைக் பண்ணி விட்ருங்க. இவ்வளோ கஷ்டம் அப்படியே ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்கிறேன், ஷேர் பண்ணலாம், ஷேர் பண்ணி விட்ருங்க. ஏமாத்தாதீங்க, லைக் போடாமல் அப்படியே ஜாலியாக ட்ரிக்ஸை கற்றுக்காதீங்க, ரொம்ப தவறு. லைக் போடுங்க, கஷ்டப்படி தேடி இருக்கலாம். அப்படியே வந்து சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்ருங்க, ஒரு ரெண்டு மூணு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ட்ரிக் எப்படி பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த இடமா அந்த இடமா தெரியல, இருங்க பார்த்தா கண்டுபிடிச்சிருவேன். ஆ அந்த இடம் தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துக்கு வந்துடுங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்துட்டு என்ன பண்ணிங்கன்னா டோரை க்ளோஸ் பண்ணி விட்டு இப்போ பானை மேலே இருக்குங்களா. ஸோ இப்போ இந்த டோரை வந்து இப்படி திறந்து விட்டுவோங்க. திறந்து விட்டு சிட்டிங்கை போட்டு பானையை கொஞ்சம் பேக்கில் போட்டு இப்போ இங்கே நின்றுக்கோங்க. கரெக்டாக அந்த கேப்பில் நின்றுக்கிட்டிங்கன்னு நினச்சிக்கோங்களேன். ஓகே. ஸோ இப்படி ஐயோ பானை வேறு கீழே போய் வந்துச்சு, அங்கே நின்றுட்டு ஒன்றும் இல்லை, பேக்வேர்டில் கொடுத்துட்டு பானை கீழே போட்டால் நம்ம மேலே ஏறிடுவோங்க. அதை நம்ம காருக்கு எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான் இருங்களேன். இப்படி வந்துட்டு அப்படியே இப்போ நம்ம கரெக்டாக வந்து நிற்கிறோம், நின்றுட்டு பேக்வேர்டில் கொடுத்துட்டு அப்படியே ஒரு ட்ராப்பு, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், இன்னும் ஒரு தடவை பண்ண வந்துடும் நினைக்கிறேன். கமான் பேக் ட்ராப், அவ்வளோதாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து மேலே வந்தாச்சு. இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு நினச்சோங்களேன் அந்த பானை எடுத்துட வேண்டியதான். வேர் இஸ் த பானை, வேர் இஸ் த பானை, அவ்வளோதாங்க பானை எடுத்தாச்சு. ஓகே கைஸ், ஸோ எனக்கு தெரிஞ்ச டிப்பன்ட்ருக்குலாம் வந்து நான் இந்த வீடியோ உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ அதேமாரி வந்து உங்களுக்கு இந்த கேம்லேயும் வேறு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரியும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வேணால் பாட்டு போட ட்ரை பண்ணுறேன், இல்லைனா நானே தேடி கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தைரியமாக யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா கண்டிப்பாக 100% ஒர்க்கிங். இந்த அப்டேட்லையும் சொல்கிறேன் ஒர்க்கிங், ஆனால் நான் இன்றைக்கி தான் ரெக்கார்டே பண்ணேன். மேபி அடுத்த அப்டேட்டில் நான் இதெல்லாம் அந்த வீடியோ பார்த்துட்டு ரிமூவ் பண்ணாலும் பண்ணுவாங்க. ஸோ டக்குன்னு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் ஃப்ரம் வீட்டு ஜி பாய். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க நண்பா. பாய் 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 பாய். ஹலோ.